ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் நாங்க நிறைய விளக்கு வந்து பார்த்திருக்கோம் அதுல இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கோட சேர்த்து ஒரு கலச கும்பமும் வருது இந்த கலச கும்பத்தோட சூட்சமம் என்ன பொதுவாகவே ஒரு குடும்பத்துல கஷ்டம் தீரணும் அப்படின்னா கடவுள் வழிபாடு முக்கியமாக இருந்துகிட்ருக்குது அந்த குடும்பத்தில் எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருடைய கஷ்டம் தீரணும் அப்படின்னா கலச வழிபாடு முக்கியமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு வருகிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அந்த கோயிலுக்கு வர்ற வழிபாடு வச்சுக்கக்கூடிய அத்தனை மனசாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கோபுர வழிபாடு முக்கியமாக சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதனால தான் ஆன்மீக பழமொழியில் வந்து ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற பழமொழியை நமக்கு வந்து அழுத்தமாக திருத்தமாக ஆன்மீகமாக சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் அதாவது கோபுர தான் முக்கியமாக இருந்துகிட்டு அந்த மாதிரி இந்த ராஜயோக குலதெய்வ வழிபாட்டில் வந்து அதிர்ஷ்ட கலசம் அப்படிங்கிற அந்த கலசம் முக்கியமானது அப்படிங்கிறத விட அதி முக்கியமானதாக அமைக்கப்பட்டிருக்குது சாதாரணமாகவே நாம் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு இயல்பு எல்லோருக்குமே இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தொடனே முதல் முதல்ல உள்ளங்கை பார்த்தா நல்லது அம்மாவை பார்த்தா நல்லது வீட்டை வள வளரக்கூடிய செல்ல பிராணிகளை பார்த்தா நல்லது சின்ன குழந்தைகளை பார்த்தா நல்லது வளம்புரி சங்கு பார்த்தா நல்லது பசு மாட்டை பார்த்தா நல்லது அப்படிங்கிற பல்வேறு நல்லதுகள் இருந்துட்டு இருக்குது அதாவது நூற்றி எட்டு விஷயங்களை வந்து காலையில் எழுந்தோடனே முதல் முதல்ல நூற்றி எட்டு விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த நாள் முழுவதும் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கில் வந்து காலையில் எழுந்துடனே கண் விழிச்சிங்க அப்படின்னா நூற்றி எட்டு இல்லை ஆயிரத்தி எட்டு அதற்கு மேலான மிகப்பெரிய நன்மையான விஷயங்களை நாளும் பொழுதும் உண்மையாக சந்திக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த ராஜயோக குலதெய்வ விளக்கோட அதிர்ஷ்ட கலசத்தோட ஐஸ்வர்ய தட்டோட மிகப்பெரிய அம்சம் விழிபிதுங்கி நிக்கிற உங்க வாழ்க்கையில நல்ல வழி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய சிறப்பு இந்த ராஜயோக குலதெய்வ விளக்குக்கான மிகப்பெரிய அமைப்பு வணக்கம் வணக்கம் என் பேர் நித்யா இவர் என்னுடைய ஹஸ்பண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் மேரேஜ்ஜாக பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பேர் குடும்பத்துலையும் நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு அதையெல்லாம் மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆரம்பத்தில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் நிறைய பணம் இருந்துச்சு எது பண்ணாலும் சக்ஸஸ் தான் அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு யாருடைய கண்ணு பட்டுச்சின்னு தெரியல ஒரே பிரச்சனை வேலை இல்லாமல் போயிடுச்சு எங்கே போனாலும் பிரச்சனை யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை அது சரி கோவிலெலாம் போக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா கோவிலுக்கும் போய் பார்த்தோம் நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்தோம் ஆனால் எதுவுமே எங்களுக்கு கேட்கல எப்படியும் இதே கவலையில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ராஜயோகம் டாக்டர் ராமு சாரோட ஆட் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது குலதெய்வ வேலைக்க பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சரி என்னென்னு பார்ப்போன்னு பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இருக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஃபஸ்ட்டில் என்ன சொன்னாங்க வேண்டாமா அதெல்லாம் வேண்டாமா எதுக்குமா அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அப்படி அதை விட்டு அதை கேட்காம அவரையும் மீறி அவருக்கே தெரியாமல் நான் அவங்க ஆலோசனை கேட்டேன் டாக்டர் ராம் சார் கிட்ட ஆலோசனை கேட்ட உடனே அவங்க வந்து அந்த விளக்கை பற்றி சொல்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி வழிபட சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி நான் வழிபடிகிட்டு வந்தேன் பாதி நாளுக்குள்ளேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிது பழைய மாதிரி இல்லாமல் எங்கள் வாழ்க்கை மாறி நிறைய அவருக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வேண்டாம்னு சொன்னாங்க அதே மீறி நான் வாங்கினேன் அவருக்கே தெரியாமல் வாங்கினேன் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க இருந்து தான் எங்களுக்கு பேச எங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு இந்த குலதெய்வம் விளக்கை வழிபட்ட பிறகு தான் எங்களுக்கு குழந்த பாக்கியமே உண்டாச்சு ஸோ தேங்க்ஸ் டு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இந்த குலதெய்வ விளக்கை நாங்கள் வாங்கி பயன்படுத்தி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி ரொம்ப சந்தோஷமா இருங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம் கைரேகை பிரசன்ன முறைப்படி உங்களின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள முன்பதிவிற்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று மூன்று ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று 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 எட்டு உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆன்றோர் ஆசை தரும் அம்மாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பூஜை சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை பிரச்சனை தீர்க்கும் அர்ச்சனை பூஜை பீடைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்துருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை பித்ருக்கள் தோஷம் நீக்கும் பிரதான பூஜை போக்கும் கால தேவ பூஜை துன்பங்களை போக்கும் பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூதம் பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பனதேவதே பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை நாள் முழுதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் பூஜை வியாபார வெற்றி தரும் பூஜை வாகன யோகம் தரும் தனவரவை தேடித்தரும் தர்ம தேவதா பூஜை விதியை விட வலிமையான திதி பூஜை குபேர சம்பத்து தரும் குல தேவதா பூஜை ஐஸ்வர்யா யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை ராகுகேது தோஷம் நீக்கும் காளி பூஜை பூர்வஜென்மம் பாவம் போக்கும் புஷ்ப பூஜை புத்திர தோஷம் நீக்கும் சத்துரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுக பூஜை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களிடம் ஜாதகம் கைரேகை பிரசன்ன முறைப்படி உங்களின் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள முன்பதிவிற்கு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஒன்று மூன்று ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று 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 எட்டு உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் வழங்கும் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த ராஜயோக குலதெய்வ விளக்கு சார் ராஜயோக குலதெய்வ விளக்க வீட்டுல வச்சு வழிபடும் பொழுது வாஸ்து குறைகள்லாம் நீங்குமா பொதுவாகவே வானவியல் சாஸ்திரப்படி வட்ட வடிவத்திற்கும் சதுர வடிவத்திற்கும் சந்தேகமே இல்லாத சூட்சுமங்கள் நிறைய இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது பிரபஞ்ச ரீதியாக பெரிய பெரிய ரகசியங்கள் இருந்துகிட்டு கூட சாதாரணமாகவே உங்களுடைய வீட்டில் மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டாலே வாஸ்து குறை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிறது விளக்கு சாஸ்திர விதி அந்த வகையில வட்ட வடிவம் சதுர வடிவம் என்ற இரண்டு சொற்களுக்கு மேல ஆன்மீக அற்புதம் பொருந்திய இந்த ராஜயோக குலதெய்வ விளக்க உங்களுடைய வீட்ல வச்சு வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இந்த உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய மேன்மை அதாவது வட்டம் சதுரம் என்ற வார்த்தைகளுக்கு மேல உங்களுடைய வாழ்வியல் குறைகளையே தீர்க்கும் என்பதுதான் ஆன்மீக சட்டம் ராஜயோக குலதெய்வ விளக்கு பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்

உங்களுடைய பொதுவான சந்தேகங்களுக்கு ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்க ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு